அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது உங்களோட டிஜிட்டல் புத்தகம். நம்ம வாழ்க்கையில ஒரு சில தடைக்கற்கள் வரதான் செய்யும். அதை நாம பெருசா நினைச்சா அது நமக்கு முன்னால மலை போல தெரியும். அதையே நாம துணிச்சலோட எதிர்கொண்டா அது நமக்கு முன்னால ஒரு கடுகு போல தெரியும். பல தடைகளை உடைச்சு மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்க ஒருத்தரை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல் டிஜிட்டல் புத்தகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற பதிவுகளை தொடர்ந்து உங்களால பார்க்க முடியும். ஆந்திர பிரதேச மாநிலத்துல ஒரு குக் கிராமத்துல ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு ஏழை விவசாயி வீட்டில் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆனா அந்த குழந்தை பிறவிலேயே பார்வையற்ற குழந்தையா இருக்கு. அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் அந்த குழந்தையோட பெத்தவங்க கிட்ட, இந்த குழந்தையால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்க இப்ப இருக்க சூழ்நிலையில இப்படிப்பட்ட குழந்தைய வளர்க்க ரொம்பவே கஷ்டப்படணும், அதுக்கு பதிலா இப்பயே இந்த குழந்தைய கொன்னுட்டா உங்களுக்கு பெருசா எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தையோட பெத்தவங்க அதெல்லாம் காதுல வாங்கிக்கவே இல்லை. அவங்க அந்த குழந்தை மேல அளவு கடந்த பாசத்தை காட்டி வளர்க்குறாங்க. அவங்க ஏழையா இருந்தாலும் அவங்களோட மனசு ரொம்பவே பெருசு. இப்படியே வருஷங்கள் போகுது. இப்ப அந்த பையனுக்கு வயசு 5. அந்த பையனோட அப்பா அவனை உள்ளூர்ல உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுறாரு. வகுப்புல எப்பவுமே அந்த பையன் கடைசி பெஞ்சில தான் உட்கார வைக்கப்படுறான். பிடி பீரியட்லயும் அவன் விளையாட அனுமதிக்கப்படுறதே இல்ல. எல்லாரும் அவனை குருடன்னு சொல்லி கேலியும் கிண்டலும் செஞ்சு அவனை அழ வச்சுக்கிட்டே இருந்தாங்க. எப்பவுமே அவன் தனிமையை மட்டுமே உணர்றான். ஒரு கட்டத்துல அவனால இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்க பிடிக்காம அந்த பள்ளியை விட்டே வந்துடுறான். அதுக்கப்புறம் அவனோட அப்பா அவனை தான் வேலை செய்யற பண்ணைக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போயும் அவனால எந்த வேலையும் செய்ய முடியாது. காரணம், அவனால அங்க உள்ள எதையுமே பார்க்க முடியாது. அந்த பையனுக்கு படிக்கணும்னு ரொம்பவே ஆசை. அதனால அவனோட அப்பா நிறைய பேர்கிட்ட தன்னோட பையனை படிக்க வைக்க என்ன பண்ணலான்னு கேக்குறாரு. அப்பதான் சில பேர் பார்வையற்றவர்களுக்கான பள்ளிக்கூடத்தை பத்தி அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அந்த பையன் பார்வையற்றவர்களுக்கான பள்ளியில சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறான். பள்ளியில நல்ல முறையில படிச்சு அவன் 10ஆம் வகுப்புல 90% மதிப்பெண்களோட வெளியில வரான். பார்வை திறன் இல்லாததால 10ஆம் வகுப்பு முடிச்சும் நல்ல மதிப்பெண்களோட தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அந்த பையன் படிக்கணும்னு ஆசைப்பட்ட அறிவியல் பிரிவுல சேர அவனுக்கு அனுமதி மறுக்கப்படுது. நல்ல மதிப்பெண்களை எடுத்தும் தன்னால படிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்தும் பார்வை திறன் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நமக்கு ஏன் இப்படி அனுமதி மறுக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு பதிவு செய்யறான் அந்த பையன். அவனோட வழக்கு கிட்டத்தட்ட 6 மாதங்களா நடக்குது. கடைசியா ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறமா அந்த பையனுக்கு சாதகமா தீர்ப்பு வருது. ஆனா நீதிமன்றம் அவன் தேர்ந்தெடுக்கும் படிப்பு அவனோட தனிப்பட்ட பொறுப்பு, அதாவது அவனோட ஓன் ரிஸ்க்னு சொல்றாங்க. ஏன்னா அறிவியல் பிரிவில வேதிப்பொருட்களை பயன்படுத்தும் போது ரொம்பவே கவனமா இருக்கணும். அதுலயும் பார்வை இல்லாத ஒரு பையன் வேதிப்பொருட்களை கையாளும் போது ஏதேனும் விபத்து நேர்ந்தா அது அவனோட தனிப்பட்ட பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. இப்படி பல கஷ்டங்களை தாண்டி தனக்கு விருப்பமான அறிவியல் பிரிவுல சேர்ந்து படிக்கிறான் அந்த பையன். 10ஆம் வகுப்பு வரை பார்வையற்றவர்களோட பள்ளியில படிச்சதால அவங்களுக்கான பாட புத்தகங்கள் பார்வையற்றவர்களுக்கான பிரெய்லி எழுத்துக்களை கொண்டதா இருந்தது. ஆனா இப்ப எல்லாரும் படிக்கும் சாதாரண புத்தகங்களை மட்டுமே படிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இதனால அந்த பையன் சோர்ந்து போகல. தனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு தன்னோட பாடங்களை ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சு படிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட 12ஆம் வகுப்பு பொது தேர்வுல 98% மதிப்பெண்களை பெற்று முதல் மாணவனா தேர்ச்சி அடைகிறான். 12ஆம் வகுப்புக்கு அப்புறம் IIT இன்ஜினியரிங் படிக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு காத்திருக்கான். ஆனா அவனுக்கு மட்டும் ஹால் டிக்கெட் வரவே இல்லை. மாறா அவனுக்கு IIT இருந்து பார்வையற்றவராக இருப்பதால உங்களால IIT சேர முடியாதுன்னு ஒரு கடிதம் வருது. தன்னோட ஏழ்மையான சூழ்நிலைய பொருட்படுத்தாம சமுதாயத்துல அவனுக்கு எதிரா இருந்த அத்தனை சவால்களையும் மீறி நல்லா படிச்சு 98% மதிப்பெண்களை எடுத்தும்
தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலையும் இப்படி 1000 தடைக்கற்கள் வருதேன்னு நினைச்சு அந்த பையன் முயற்சி பண்ணது போதுன்னு மூளையில முடங்கி போகல. மாறா முன்பை விட இப்ப புது உத்வேகத்தோடையும் நம்பிக்கையோடையும் செயல்பட ஆரம்பிக்கிறான். அமெரிக்கால உள்ள பிரபல பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கிறான். சிறந்த பல்கலைக்கழகங்களோட பட்டியல்ல உள்ள 4 பல்கலைக்கழகங்கள்லேருந்து மேற்படிப்புக்காக அந்த பையன் தேர்வாகிறான். அந்த 4 பல்கலைக்கழகத்துல உலகத்திலேயே சிறந்த பல்கலைக்கழகம்னு சொல்லப்படுற MIT முழு கல்வி உதவி தொகையோட தன்னோட மேற்படிப்பை படிக்கிறான் இந்த இளைஞன். இந்த இளைஞன் தான் உலக அளவுல MIT பல்கலைக்கழகத்தோட முதல் பார்வையற்ற மாணவன். தன்னோட படிப்பு முடிஞ்சதும் அமெரிக்கால உள்ள பல பிரபல நிறுவனங்களும் அதிக சம்பளத்துல தங்களோட நிறுவனங்கள்ல வேலைக்காக அழைச்சும் அந்த இளைஞன் அந்த வாய்ப்புகளை மறுத்துட்டு என்னோட நாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு திரும்ப வந்து போல்டன் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு நிறுவனத்தை ஹைதராபாத்ல தொடங்குறான். அப்படி தொடங்கப்பட்ட அந்த நிறுவனத்தோட ஆண்டு வருமானம் என்ன தெரியுமா? 80 கோடி. பார்வை இல்லாம தனக்கு வந்த அத்தனை சோதனைகளையும் உடைச்சு சாதனை படைச்ச அந்த பையன் பேரு ஸ்ரீகாந்த் போலா. ஸ்ரீகாந்த் போலா தான் ஏழ்மையால படிக்க கஷ்டப்பட்டது போல மத்தவங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு ஒவ்வொரு வருஷமும் 3000 அதிகமான ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி, தங்கும் இடம்னு அனைத்து உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம தன்னோட நிறுவனத்துல 100 மாற்று திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இவ்வளவு செஞ்ச ஸ்ரீகாந்த் போலாக்கு இப்ப வயது வெறும் 28 தான். பார்வை இல்லாத இந்த பையனால என்ன பண்ண முடியும்னு சொன்னவங்களுக்கு முன்னால தான் எதிர்கொண்ட அத்தனை தடைக்கற்களையும் உடைச்சு தன்னால சாதிக்கவும் முடியும், கஷ்டப்படுறவங்களோட வாழ்க்கைய மேம்படுத்தவும் முடியும்னு நிரூபிச்சு காட்டியிருக்காரு ஸ்ரீகாந்த் போலா. வாழ்க்கையில வர சின்ன சின்ன தடை கற்களையும் பொருட்படுத்தாம நம்ம இலக்க நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால நிச்சயம் வெற்றி பெற முடியும். திரும்பவும் இதே போல இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.